நாமெல்லாம் எதுக்காக எதை நோக்கி வந்திருக்கிறோங்கிறது தான் இந்த கதை. ஒரு திருடன் இருக்கான், அவன் வந்து புதையலை தேடி ஒரு காட்டில் ஒரு போகிறான், தொலைவிட்டு இருக்கான். போகிறப்ப ஒரு துண்டு கட்டிட்டு ஒரு பெருசு உட்காந்துருக்கு. அவன் சட்டை கூட பண்ணல, அவன் பாட்டுக்கு உள்ளே போய் துளவரான். ரெண்டு நாள் மூணு நாள் துளவரான், ஒன்றும் பொருள் கிடைக்கல, ரொம்ப டயர்டாகி அப்படியே வரான். வரும்போது அந்த பெருசுக்கிட்ட அவர் பெருசுமாக உட்காந்துருக்கார். என்ன பெருச, இங்கெல்லாம் ஏதோ புதையெல்லாம் இருக்குதுனாங்க, ஏதோ உனக்கு ஏதோ தெரியுமா அப்படின்னா, ஓ தெரியுமானோடனே அப்படியே கண் விரியுது, எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வெள்ளிலாம் இருக்கிற புதையல் ஒன்று இருக்குதுனாங்க, அதை பற்றி ஏதாவதுண்ணா, ஓ தெரியுமே, எங்கே, இதே ரூட்டில் நேராக போ, இடது பக்கம் திரும்பு, ஒரு புங்க மரம் இருக்கும், கீழே பறிச்சின்னா வெள்ளி புதையல் இருக்கும். இவன் அவர் சொல்லி முடிக்கும்போது கட்டடித்து சர்ரு நேராக போய் போய் பறித்தான். பறித்தோடனே மூட்டை ஒரே ஹாப்பி, சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு தீட்டு வரான். வந்து பெருசு இங்கே தான் தங்க புதையலும் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி லெஃப்ட்டு போனில்ல அப்படியே ரைட்டு வேப்ப மரம் இருக்கும், கீழே பறிச்சின்னா தங்க புதையல் கட்டு போகிறான். தங்க புதையில் தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் இப்போ வரும்போது சின்ன ஒரு ஜெர்க்கடிக்குது, வெள்ளி கேட்டோம் அடுத்த செகண்டு வெள்ளி, தங்கம் கேட்டோம் அடுத்த செகண்டு தங்கம், இந்த மனுஷன் இதை எடுக்கலையே, என்ன ஒன்றும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒரு உள்ள ஒரு ஆக்சிலேஷன் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி வந்துட்டு வெள்ளி சொன்னேன், தங்கம் சொன்னேன், வைரமும் இருக்கிறதாக கேள்வி, ஒன்றும் இல்லை லெஃப்ட் ரைட்டு போகாமல் அப்படி நேராகவே இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்குது, அதுக்கு கீழே பிடிச்சின்னா வைர போதையும் நேராக போகிறான். தூக்குறான் குண்டான் அந்த இதில் பறித்து அடிக்கும்போது இங்கே மண்டையில் சுட்டுன்னு அடி விழுவுது, சுட்டுன்னா மைண்டில் ஓடுது. மூணும் தெரிஞ்சு இந்த துண்டு கட்டின பெருசு ஏன் எடுக்கலை, புதையல் கூட அவனுக்கு பெருசாக தெரில, புதையல் தான் ரெண்டு எடுத்துட்டான்ல, மூணாவது வைரத்தை தூக்கிவிட்டு அவனுக்கு மைண்டு புறம் போடுது, என்னடா எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்தாலும் துண்டை கட்டி கம்முன்னு உட்காந்துருக்கானே, ஏன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு மூணையும் தூக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு வரான். வந்து வச்சுட்டு முத கேள்வி என்ன கேட்டிருப்பான், மூணும் தெரிஞ்சு நீ ஏன் எதையும் எடுத்துக்காமல் இப்படி துண்டை கட்டு பிரதேசி போல் உட்காந்துருக்கிய, எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே, சாதாரணமாக துண்டை கட்டிகிட்டு இருக்கிய, என்ன சமாச்சாரம்னு கேட்குறான். அப்போ தான் வந்து ஐயாங்கிறான், எப்போ வைரத்தை தூக்கிட்டு வந்தவாட்டி, ஐயா ஏன் நீங்கள் இப்படி எதையும் எடுத்துக்காமல், அதுவரில் என்னன்னு சொன்னான், பெருசே வா போ, அப்புறம் வந்து ஐயா ஏன் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களே என்ன ஐயா அப்படிங்கிற. அப்போ தான் அவர் முதன் முறையாக சிரிக்கிறாரு, ஹஹான்னு சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகுமோ அதை நான் தெரிந்து கொண்டேன், அதனால் இந்த அற்பமான பொருள்கள் மீது எனக்கு எந்த விதமான ஆசையும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு புதையில் தூக்கிட்டு வந்தது மறுபடியும் மண்டையில் ரெண்டாவது அடி டங்குன்னு, ஏடா மொத்த வாழ்க்கையை நமக்கு இதுதான் நினச்சோம், இவர் இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டாவது ஷாக். அப்புறம் வந்து அப்படின்னா என்ன சாமி அப்படின்னா, திரும்பி அதான் சொல்கிறார், எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் உனது துன்பம் அத்தனையும் நீங்குமோ அதை நான் தெரிந்து கொண்டேன், அதோடு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு அற்பமான மேட்ரு, இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு மறுபடியும் ஒரு கியூரியாசிட்டி ஆகுது, அப்போ என்ன தான் மேட்ரு, இப்போ நான் சொல்கிறது இதை வச்சா பல தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குது, இத்தனையும் இவர் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாப்புல, அப்போ இதை விட வேறு சிறப்பான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது யார் இங்கே அந்த பெருசு, யார் அந்த திருடர்கள், யார் அந்த பெரியவர், யார் அந்த பெரியவர், யார் அந்த ஆளுங்க, நம்ம தான் நண்பர்களே, தப்பாக இல்லை சும்மா ஒரு ஜாலியாக பேசுகிறேன், சீரியஸாக எடுத்துக்கூட, ஒரு அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறது சரியா. நாம் வேறு எது எதுவோ லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், அதாவது திருடன்னா அந்த மாதிரி திருடங்கிற ஆங்கிலுக்கு போகக்கூடாது,
நான் சொல்கிறது இது வந்து இது எல்லாமே வந்து உள்ள கான்செப்ட் புரியறதுக்காக சொல்கிற விஷயங்கள் தான். புரியுதா? ஏடா சார் நம்மளை திடன்ட்டார் அப்படி நினச்சிக்கூடாது, அந்த மாதிரி போயிடாதீங்க. நாம் என்ன வந்தோம், பொன் பொருள் எல்லாம் இருந்துட்டால் நாம் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறதா ஒரு நினப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் முதல் கான்செப்ட். அதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வரோம். நான் நிறைய இடத்துல இப்படி பேசுவேன், அது வந்து உங்களை என்ன பண்ணுறதுக்காக அல்ல, ஹூண்ட் பண்ணுறதுக்காக சத்தியமாக கிடையாது, புரிஞ்சிக்கணும். அதாவது என்னென்னா என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஐயா தான் எதுவும் சொல்லியிருக்கார், இந்த கேட்டுக்குள்ளே வரும்போது ஒருத்தர் எப்படி கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு தெரியாது. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க வந்து ஒரு பண்பட்டவர்களாக ஒரு கிளாரிட்டியோட மட்டும்தான் போகும். இதுதான் அவருடைய கான்செப்ட். ஏன்னா சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் சூழ்நிலையிலேருந்து அடிபட்டு தான் நம்மளே தெரியாமல் தெரியல. ஆக்சுவலாக தப்பு நம்ம மேலே இல்லை, நமக்கு தெரியல, சரியாக யாரும் சொல்லித்தர தரல, அதான் பிரச்சனை. சரியாக சொல்லி கொடுத்தா நாமளும் படிச்சிருப்போம்ல. வாத்தியரோட வேலை பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணுமா, அவருக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணுமா? நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க, இந்த தடவை ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஒரு மூணு டீச்சர் வந்திருக்காங்க, மொத்தம் டீச்சர்கள் எத்தனை பேர், ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை பேர், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால் இந்த கேம்பே மாபெரும் சக்ஸஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆசிரியர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் எல்லாம் யார்கிட்ட ரொம்ப, பெற்றோர்கிட்ட பேச முடியாது கூட யார்கிட்ட பேசுவாங்க, ஆசிரியர்கள்ட்ட தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்தில் மிகமாக நெருக்கமாக இருக்கிறது யாருங்க, ஆசிரியர்கள் தான். அதனால் எப்படியாச்சும் இந்த ஞான புரியதில் ஆசிரியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம் பணி ரொம்ப சுலபம். அதனால் என்னென்னா, ஆசிரியர்கள்னாவே பகவத் மிஷனுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை எப்பொழுதுமே உண்டு. ஓகேவா? ஏன்னா அவங்க பணி வந்து விதைக்கிற பணி, விதைக்கிற பணி ஒரு பெரிய பணிங்க. அதனால் அதை வந்து எனக்கு, அதனால் இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்தால் நமக்கு என்னென்ன ஒரு குதூகலம் ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எந்த சந்தேகமும் இல்லாமல் கேட்டுக்குங்க, எந்த டவுட் இருந்தாலும் பேசிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அவன் எப்படி மடக்கினாலும் நம்ம அவனை என்ன பண்ணிடணும், திருப்தியாக அவனை அடுத்த இருக்கிற நிலையை விட மேம்பட்டு அவனை லிஃப்ட் அவுட் பண்ணி தூக்குற பொறுப்பு உங்களுடைய பொறுப்பாக இருக்குது. அதனால் அந்த பொறுப்பை நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.